வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்று கூட உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற வெப்சைட்டை பார்த்திங்கன்னா இந்த பிடிசி என் பண்ணக்கூட ரெண்டு சைட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்டு பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ் ஒரு கிளைம் பண்ணலாம். உங்களோட ஃபர்ஸ்ட் எப்படி லிங்க் பண்ணி வச்சுருக்கிற பிட்காயின் அட்ரஸை கொண்டு வந்து அங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இந்த மாதிரி ஒரு ஆட் வரும், பேக் வந்து இங்கே வந்து அந்த உங்களோட அட்ரஸ் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தோன்னு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும், எக்ஸ்ட்ரா பேஜ் வந்து கொடுத்து கட் பண்ணிவிடுங்க. இந்த கேப்சாவை அப்படியே டைப் பண்ணுங்க. ஒரு சூப்பரான சைட்டு. ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி உங்களுக்கு 3 சத்தோஸ் கொடுப்பாங்க. அதை 3 சத்தோஸ்லேருந்து எவ்வளோ கொடுப்பாங்க, ஓகேவா? ஸோ இது லாங் டைம் போகுது. ஸோ இது முடிச்சோன்னா ஒன்றும் சைட் போகிறோம். ஸோ இது அடிச்சு டைப் பண்ணிச்சு, மேலே போகிறோம். ஆன்டிபாட் கேப்சா இருக்கும். ஸோ அந்த 4 நம்ம கீழே மேலே 2 கீழே 2 கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணோம், சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எது ஃபஸ்ட்டு கேட்டிருக்கான மேலே அதை பார்த்து இங்கே ஒன்று செலக்ட் பண்ணோம். நம்ம பாருங்க ஃபஸ்ட்டு என்ன இருக்கும், சம அதை கொடுக்கணும். ஃபஸ்ட்டு செகண்டு ஆடு வந்தால் பேக் வந்துடணும். கரெக்டாக நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் டைப் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ கெட் கிளைம் ரிவார்டு கொடுங்க. நான் கொடுத்துட்டீங்கன்னா கிளைம் ஆகிடும் அங்கே பாருங்க. ஸோ அவ்வளோதான், சிம்பிள். இதே கான்செப்ட் தான். ஸோ இதே போல் நீங்கள் வந்து 5 மினிட்ஸ் குறைட்டி கிளைம் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இதோட பேமெண்ட் ப்ரூஃப் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போது வந்து சூப்பரான ஒரு வெப்சைட்டு, பிட்காயின் எர்ன் பண்ணக்கூட வெப்சைட்டு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கெட் ஸ்டார்ட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐடி கேட்கும், ஓகே? யூசர் நேமு, பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, இமெயில் ஐடி கொடுத்துட்டு பிட்காயின் அட்ரஸ் கேட்கும். பிட்காயின் அட்ரஸ் எதை கொடுக்குறீங்க அப்படின்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் செட் பேரில் லிங்க் பண்ணி வச்சிருப்பீங்களே அந்த பிட்காயின் அட்ரஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துங்க. கொடுத்துட்டு கேப்சா கொடுத்துருங்க. கேப்சா கொடுத்து வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிடும். ஸோ இது பண்ணதுக்கப்புறம் உங்கள் மெயில் ஒன்று வரும், ஓகேவா? இந்த மெயில் வந்துடும். மெயில் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா உங்கள் பேஜ் வந்துடும். ஸோ உங்கள் லாகின் பேஜ் ஓப்பன் ஆகிடும், ஓகேவா? சைன் அப் ப்ராசஸ் இவ்வளோ தான். பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும். லாகின் பண்ணதுக்கப்புறமா ஸோ கெட் ஸ்டார்ட் கொடுத்துருங்க. அவ்வளோதான், உங்கள் டேஷ்போர்டு வந்துடும். ஸோ இப்படி தான் இருக்கும், ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நான் வந்து பேமெண்ட் எடுத்திருக்கேன். ஸோ ஒர்க் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் டைம் தான். ஸோ இப்போ தான் இன்றைக்கி தான் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். சூப்பராக பேமெண்ட் கொடுப்பாங்க, இன்ஸ்டண்ட்டாக வரக்கூடியது. இது வந்து வெயிட் பண்ணணும், ரொம்ப சந்தோஷம் சேன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம இவ்வளோ மினிமம் ஒன்று இருந்தாலே எடுக்கலாம், ஓகேவா? இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட் கொடுத்துப்பாங்க. ஸோ அதில் எப்படி ஒர்க் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம், ஓகேங்களா? பார்த்துக்கோங்க, என்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அந்த 3 லைன்ஸை டச் பண்ணுங்கள். அங்கே பாருங்கள், மேலே பார்த்தீங்கன்னா ஆஃபர்னு இருக்கும், ஓகேவா? ஆடு ஏன் மோர் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா விவோ ஆடு, பிடிசி ஆடு, 2 ஆட் இருக்கும், ஓகேவா? பிடிசி ஆடு ஷார்ட்லிங் இருக்கும். பிடிசி கிளிக் பண்ணுறப்ப நான், ஸோ இந்த மாதிரி இருக்கு பாருங்கள். இந்த ஆட்ஸில் நான் மேலே இருக்கிற ஆடெல்லாம் வியூ பண்ணி பார்த்துட்டேன், ஓகேவா? இப்போ வேறு ஒரு ஆட் நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். மேலே ஒரு டைமர் ஓடிட்டுருக்கு பாருங்கள், அப்படி ஒரு ப்ளூ கலரில் ஓடிட்டுருக்கா, ஒரு ஃபில் ஆகிட்டே வரும். அது ஃபில் ஆகிட்டே வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அந்த டைம் செகண்ட்ஸ் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது ஃபில் ஆன உடனே ஒரு கேப்சா கேட்பாங்க, அவ்வளோதான். ஒரு கேப்சா கொடுத்துட்டு அது கேப்சா ஃபில் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். கேப்சா என்ட்ரி பண்ணிவிட்டு சென்டு கொடுங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே? சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான், இதுக்கு போய் க்ரீனாக மாறிச்சு பாருங்கள். இப்போ இதுக்குள்ள சதோஸ் உங்களுக்கு உடனே ஆட் பண்ணுறவங்க அக்கௌண்ட்டில், ஓகேங்களா? ஸோ இதே போல் வந்து பாருங்கள், இப்போ இதெல்லாம் முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத ஷோ பண்ணுவாங்க. நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ நம்ம ஒன்று உங்களுக்கு பண்ணியே காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, கேப்சா என்ட்ரி பண்ணுங்கள். கேப்சா பண்ணிவிட்டு ட்ரீ கேட்குறாங்க, ட்ரீ செலக்ட் பண்ணுங்கள், கொடுங்க, சப்மிட்டு, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நீங்கள் இதை ஒர்க் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி சைட் நிறைய போட்டிருக்கோம். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சைட் போட்டிருக்கோம். நான் பிடிசி ஏன் பண்ணுற சைஸ் வந்து நிறைய போட்டிருக்கேன். அதில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பிடிசி அண்ட் காயின் பே, ரெண்டும் வந்து பக்காவாக பேமெண்ட் கொடுப்பாங்க. சூப்பர், ரொம்ப 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 லாங் டைம் போயிட்டுருக்கு அதெல்லாம். ஸோ அதோட லிங்க்கு தரேன் கீழே, வீடியோ லிங்க்கு. பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க, எப்படி ஒர்க் பண்ணாங்க அதை பார்த்து ஒர்க் பண்ணிங்கன்னா. இந்த 3 சைட்டு நீங்கள் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு இன்கம் மாதத்துக்கு எடுக்க முடியும் உங்களால். ஸோ அதனால் வந்து சும்மா ஒரு 10 நிமிஷம் ஒர்க் பண்ணிட்டு வரலன்னு சொல்லிட்டு இருக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது. நீங்கள் வந்து கண்டினியூவாக ஒர்க் பண்ணணும். அதை டெய்லி அவங்க கொடுக்குற டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டே வரணும். நீங்கள் காலைல மதியம் ஒரு 1 ஹவருக்கு ஒரு வாட்டி சும்மா போய் செக் பண்ணிட்டீங்கன்னா
ஒரு 100 சதவீதம் அந்த மாதிரி ஆட் ஆகிட்டே வரும். ஸோ அது மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு குறிப்பிட்ட சதவீதம் வரும்போது நேன் பண்ணலாம், வித்ரா பண்ணலாம். இந்த சைட்டில் மட்டும் உங்களுக்கு அப்படிலாம் கிடையாது, ஒரு அளவுலாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் எவ்வளோ வேணாத்துக்கலாம். இப்போ நம்ம ஷார்ட்லையும் பார்க்கலாம், 1 சதவீதம் தான் கூட உங்களுக்கு வித்ரா பண்ண முடியும் இந்த சைட்டில், இன்ஸ்டண்ட்டாக வந்துடும். ஸோ அந்த மாதிரி சைட் இது. ஸோ பார்ப்போங்க, ஷார்ட் லிங்க் பார்க்கலாம், கிளிக் பண்ணுங்கள். ஷார்ட் லிங்க் வந்து சாரி சர்ஃபேடு, சர்ஃபேடுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம ஆட் பிடிச்சு பார்க்குறோம் அதே போல் தான். இங்கே டைமர் ஓடிட்டுருக்கோம், அந்த டைமர் முடிவுக்கு வெயிட் பண்ணணும். ஆட் பிடிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேப்சாலாம் என்ட்ரி பண்ண சொல்ல மாட்டாங்க, இதில் கேப்சா என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு இதுக்கு தான் வித்தியாசம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் முடிஞ்சிருச்சு, கேப்சா என்ட்ரி பண்ணுங்கள். மோட்டார் சைக்கிள், ஓகே, சென்ட் கொடுத்து சப்மிட் கொடுத்தாச்சு. இப்போது அந்த சைட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. எக்ஸ்ட்ரா ஒரு பேஜ் ஆட் இருக்குல்ல, அது க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த பேஜ் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ அங்கே வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதே போல் தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணோம் ஃபுல்லாகவே. ஓகேவா, ஒரு 1 ஹவர் சும்மா போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்ஸ் இருக்கா பாருங்கள். இந்த வீவோ ஆடுன்றா யூஸ் பண்ணலாம் நீங்கள், ஆல்ரெடி வச்சு நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க, அது இன்னும் வேறு புதுசாக வரல உங்களுக்குன்னு அர்த்தம், அவ்வளோதான். ஓகேவா, ஸோ அதனால் வரக்கூடிய ஆடை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டே வாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஏன் மோ இருக்குது, அதுக்குள்ளே போங்க. ஃபர்ஸ்ட் செட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போங்க. சரி, வந்து ஒரு 1 ஹவருக்கு ஒரு வாட்டி கிளைம் பண்ணிக்கலாம், இது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா 1 to 4 சதவீதம் கிடைக்கும், 45 மினிட்ஸ், 1 ஹவர் கிடையாது, 45 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டை கொடுத்து கிளைம் ரிவார்டு கொடுங்க, வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த கேப்சர் பார்த்தீங்களா, ஸோ இதை என்ட்ரி பண்ணிங்க, அது சரியாக தரலாம், திரும்ப பண்ணிடலாம். 10+10 20, ஸோ நம்ம டைப் பண்ணிக்கலாம் இதை, அவ்வளோதான் கிளைம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கிளைம் ஆகிடுச்சு. ஏன் மோர் போங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஏன் மோர் போய்ட்டு ஷார்ட் லிங்க்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை போங்க. நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் அந்த டைஸ் கேம் இருக்கும், அதெல்லாம் வந்து டைஸ் விளையாடுறது, அதை வந்து பெட்டு கட்டி பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் அது மாதிரி அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் போடலாம் நீங்கள். ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள், 6 சதவீதம். ஸோ கிளிக் பண்ண உடனே இந்த சைட்டுக்கு வந்துடும் நாங்கள். நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அதனால தான் கொஞ்சம் வெயிட்டிங் பண்ணுற மாதிரி இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இப்போ வந்துச்சு ஷார்ட் லிங்க்கு, அந்த மாதிரி வந்தோம்னா ஆடுக்கு பேக் கொடுத்துருங்க. இங்கே பாருங்கள், கேப்சர் என்ட்ரி பண்ணுங்கள், இந்த மாதிரி அட்டென்ஷன் இதெல்லாம் கேட்குது. ஸோ இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் அலோவ் கொடுக்கக்கூடாது, அந்த ஆடு வரலாம் கூட போட அலோவ் மட்டும் கொடுக்காதீங்க, தேவையில்லாத ஆடில் வந்து டிஸ்டர்ப் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷார்ட் லைனில் வந்து கொஞ்சம் ஆடு தான் வர ஆரம்பிச்சிடும், ஸோ ஆட் கொஞ்சம் அதை பேக் வந்துட்டு பண்ணணும், கொஞ்சம் ஆடு கொஞ்சம் வர ஆரம்பிக்கும். ஸோ அது கொஞ்சம் தெளிவாக பார்த்து பண்ணணும், இல்லைனா கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும், நிறைய ஆடு வரும். ஸோ அதனால தான் நமக்கு அந்த ஏர்னிங்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பேக் வந்துருங்க, ஆடு வரும்போது அந்த பேஜுக்குள்ளே நம்ம இருக்கணும். ஓகேவா, எக்ஸ்ட்ரா வர பேஜை கட் பண்ணி விட்டுருங்க, வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஆடெலாம் வரும், அதெல்லாம் வந்து இங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டுங்க, எக்ஸ்ட்ரா வர பேஜ் மட்டும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். ஸோ இந்த டைம் முடிஞ்ச வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அவ்வளோ கெட் லிங்க் கொடுங்க, கெட் லிங்க் கொடுத்தீங்கன்னா ஸோ அடுத்த பேஜுக்குள்ளே போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்துச்சு பாருங்கள். ஸோ அந்த சதவீதம் கொடுத்துட்டாங்க, ஸோ அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இதே போல் தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் ஃபுல்லாக, ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கஷ்டம் மீன்ஸ் அதாவது இந்த ஆடு வந்துகிட்டே இருக்கும், கொஞ்சம் சகிப்புத்தன்மை இருக்கணும், அதை ஏன்னா நிறைய எனிஸ் நிறைய ஆடு இருக்குது இதில். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள், ஏன்னா நம்ம சதவீதம் நிறைய இருக்கும், இதில் தான் நிறைய கொடுக்குறாங்க உங்களுக்கு ஷார்ட் லிங்கில் தான். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இருக்கும் மேனுவல் பெட்டு, இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் ஒன்று பண்ணுறேன் பாருங்க, 1 சதவீதம் ஓகேங்களா, இதை கொடுத்துட்டு 2% பெட்வீன் கொடுத்துட்டு பெட் ஓன், நம்ம கொடுத்தீங்கன்னா ஓவர், பெட் ஓவர்னால் அதிகமாக போகிறது. ஸோ பாருங்கள், இப்போது
லாஸ் ஆயிடுச்சு எனக்கு. ஓகேங்களா, இப்போ நான் வந்து அண்டர் கொடுக்குறேன். ஸோ லாஸ். ஸோ அதனால் இது வந்து யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இது வந்து நம்ம பெட் பண்ணி விளையாட மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இது வேஸ்ட்டுன்னு நான் முதலே சொன்னேன். ஸோ அந்த டாக்டர் எல்லாம் விட்டு நமக்கு தேவைப்படுறது தான். ஓகேவா, வீவோ ஆட்ஸு அண்ட் வந்து வீவோலேயே ரெண்டு இருக்கும். ஓகேவா, பிடிசி ஆடு, சர்ஃப் ஆடு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் செட்டு ஷார்ட் லிங்க், இது மட்டும் நீங்கள் நாளும் யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த ஆஃபர்லாம் கூட தேவையில்லை. ஆஃபருங்கிறதுலாம் வந்து உங்களுக்கு சும்மா அது வந்து சர்வேலாம் கொடுப்பாங்க, அந்த சர்வேலாம் கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. இந்த சர்வேன்னு கொடுப்போம், அதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியாது. கரெக்டாக பண்ணாலும் உங்களுக்கு வந்து தப்பு தப்பு தான் சொல்லுவோம். ஸோ அதை பண்ணாதீங்க, டைம் வேஸ்ட்டு. ஓகேவா, நான் சொன்னதை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஓகே, அடுத்தது வாங்க அக்கௌண்ட்டு போங்க. அக்கௌண்ட்டு போய்ட்டு ஓவர் செட்டிங்ஸ் போங்க. இப்போ வந்து பாருங்கள், என்கிட்ட வந்து 28 சதோஸ் இருக்குது என்கிட்ட. ஸோ ஆல்ரெடி வந்து நான் ஒரு 49 சதோஸ் வித்ரா எடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்ம லைவாக வித்ரா எடுக்கலாம். வித்ரா கொடுக்குறேன், இங்கே பாருங்கள். அதாவது நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வரும்போது பிட்காயின் அட்ரஸ் கொடுத்துருப்பீங்க. எந்த அட்ரஸ்னால் ஃபேஸ்புக் இப்போ லிங்க் பண்ணி வச்சுருந்த அட்ரஸ் கொடுத்துருப்பீங்க. ஸோ அதை கொடுத்துக்கிட்டு, ஸோ இங்கே பாருங்கள், இது டேரெக்டாக இந்த அட்ரஸ் ஏதோ ஒரு அட்ரஸ் கேட்குறாங்க. நம்ம கொடுத்துருக்கு ஃபர்ஸ்ட் செட், இது செலக்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் செட் பண்ணிவிட்டு இந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ நம்மகிட்ட சதோஸ் அப்படியே செலக்ட் ஆகிருக்கும், அதை அப்படியே விட்டுருங்க. இந்த பாஸ்வேர்டு மட்டும் நீங்கள் என்ட்ரி போடுங்க. கொஞ்சம் சொல்லுங்கள், பாஸ்வேர்டு போட்டு அங்கே வந்து பாருங்கள். இப்போ ஆட் ஆகிட்ருக்கோம், அங்கே பாருங்கள் ஜீரோ இருக்கு பாருங்க. ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கள் இந்த 49 கூட இங்கே ஆட் ஆகிடும். இப்போ நம்ம போய் செக் பண்ணிடலாம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகேவா, 49 வந்து 77 ஆகிடுச்சு பாருங்க. இப்போ என்னோடய ஃபர்ஸ்ட் செட் போய் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 28 சதவீதம் இப்போ நம்ம கொடுத்தோம் பாருங்கள். clickscoin.com ஓகேவா, அந்த பேர் போட்டுருக்காங்க. 4th September நீ டேட்டு. ஓகேவா, லைவாக உடனே இன்ஸ்டண்ட்டாக கொடுக்குறாங்க. ஓகேவா, ஸோ வந்து இப்படி தான் உங்களுக்கு வித்ரா கொடுக்கணும், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்ம அடுத்த ஒரு சைட் ஒன்று போட்டிருந்தோம் இல்லையா, அதை பார்க்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைட் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் செட் பல லிங்க் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பிட்காயின் அட்ரஸ் கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணி நம்ம வித்ரா எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டன்ட் வித்ரா இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட்டு, இது மாதிரி நம்ம நிறைய போட்டிருப்போம், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஒரு கேப்சர் இருக்கும், கேப்சர் என்ட்ரி பண்ணிடுங்க. உங்கள் அட்ரஸை பேஸ்ட் பண்ணிட்டு கேப்சர் என்ட்ரி பண்ணிடுங்க. நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம், எந்த கேப்சரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரீகேப்சா இருக்கும், எல்லா கேப்சரும் மாற்றிக்கலாம். ஸோ நான் இந்த கேப்சர் ஆட் வரும் பேக் வந்துடுங்க. இந்த மாதிரி ஆட் வரும்போது பேக் தாட்டிடுங்க. ஓகே, நான் திரும்ப கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சைட் நம்ம நிறைய போட்டிருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. நான் லிங்க் தரேன், அதாவது வாஸ் பாஸ்வேர்ட் போய் எப்படி நம்ம லிங்க் எடுக்கணும் அப்படிங்கிறத வீடியோ நான் வந்து க்ரியேட் பண்ணுறதுலாம் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு கீழே தரேன், பார்த்துக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சைட் நம்ம நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் போய் பாருங்கள், நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட் பண்ணால் அதில் இருக்கும். ஸோ பாருங்கள், மேலே 4 கேப்சா இருக்கும். ஸோ அதை அப்படியே சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், கீழே சைடில் 2, கீழே 2 இருக்கும். அதை பார்த்து நீங்கள் 1, 2, 3, 4 ஆர்டராக இருக்கும். ஆர்டரை பார்த்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி சூஸ் பண்ணிட்டே வாங்க. மேலே இருக்கிற டெக்ஸ்ட்டு இருக்கிற டெக்ஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் மாற்றமாக இருக்கும். பார்த்து சூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய பண்ணியிருப்போம், உங்களுக்கு தெரியும். புதுசாக பார்க்குறவங்க மட்டும் பழைய வீடியோ பார்த்துங்க, தெரிஞ்சுக்கோங்க. எப்படி ஃபர்ஸ்ட் இப்போ ஓப்பன் பண்ணுங்கிறத நான் போட்டிருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், கொடுத்தாச்சு. இப்போ கிளைம் ரிவார்டு கொடுங்க. கிளைம் ரோடு கொடுத்தீங்கன்னா உங்களை வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போது இதோட இந்த சதோஸ் 3 சதோஸ் ஆட் பண்ணுறாங்க. 5 மினிட்ஸ் கூட நீங்கள் கிளைம் பண்ணிக்கிறதுலாம் தான். ஸோ ஒன்று நம்ம வித்ரா பார்க்கலாம். ப்ரூஃப் ஒரு அப்ரோச் பண்ணிக்குவோம். ஓகே, பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கொடுத்துட்டாங்க, பக்கா கொடுத்துட்டாங்க, 3 சதோஸ் கொடுத்துட்டாங்க, இன்ஸ்டன்ட்டாக வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நீங்கள் நான் வீடியோ மட்டும் நல்ல வீடியோ சந்திக்கிற வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இன்னும் சின்ன சின்ன அப்டேட்லாம் வேணால் சொல்லுங்கள், நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்கள்.